குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு எக்ஸாம் கரியர் வேர்ல்டு. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, லெவன்த்து ஸ்டாண்டர்ட் சிலபஸ் ரெடியூஸ்ட் ஆனதுலேருந்து என்னென்ன சிலபஸ் இருக்குன்றதை நம்ம பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து 1, 2, 3, 4 பயோசுவாலஜியில் 1, 2, 3, 4 லெசனில் என்னென்ன சிலபஸ் இருக்குன்றதை நம்ம பார்த்தாச்சு, வித் டாப்பிக்கோட பேஜ் நம்பர் வைஸாக. இப்போ நம்ம வந்து 5th லெசன், 6th லெசன், 7th லெசனில் என்னென்ன இருக்குன்றதை நம்ம பார்க்க போகிறோமா. இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும் போது பெல் ஐக்கான் பட்டன் கிளிக் பண்ணி ஆன்லைன் கொடுங்க. அப்போ டெய்லியும் சென்ட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருமா. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ டைஜஷன் அண்ட் அப்சார்ப்ஷன் 5th லெசனில் என்னென்ன இருக்குது, இன்ட்ரொடக்ஷன் இருக்குது உங்களுக்கு. இன்ட்ரொடக்ஷன் ஃபுல்லாக சும்மா நீங்கள் ரீட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து டைஜஸ்டிவ் சிஸ்டம் 5.1 டைஜஸ்டிவ் சிஸ்டம் மட்டும்தான் இந்த சைட் கிடையாது. டைஜஸ்டிவ் சிஸ்டம் இருந்தால் போதும், கீழே உள்ள டாபிக் கிடையாது. 5.1 மட்டும்தான், 5.1.1 கிடையாது உங்களுக்கு சிலபஸில். அதுக்கப்புறம் வந்து 5.2 டைஜஷன் ஆஃப் ஃபுட் அண்ட் த ரூல் ஆஃப் டைஜஸ்டிவ் என்சைம்ஸ். இந்த டாபிக் ஃபுல்லாக அதில் வந்து என்னென்ன வரும்னா, டைஜஷன் இன் த ஸ்டொமக், டைஜஷன் இன் த பக்கல் கேவிட்டி, அதுக்கப்புறம் வந்து இந்த டயக்ராமு, அதுக்கப்புறம் டைஜஷன் இன் த ஸ்மால் இன்டஸ்டைனா. இந்த டாபிக் வரும் உங்களுக்கு. இது எல்லாமே அந்த டாப்பிக்கோடு சேருது, டைஜஷன் இன் த ஸ்மால் இன்டஸ்டைன் வரைக்கும். நெக்ஸ்ட் வந்து 5.3 வந்து அப்சார்ப்ஷன் அண்டு அசிமிலேஷன் ஆஃப் ப்ரோட்டீன், கார்போஹைட்ரேட்ஸ் அண்ட் ஃபேட்ஸு. இந்த டாப்பிக்கும் சேருது. 5.1 டைஜஸ்டிவ் சிஸ்டம் மட்டும்தான், அலிமெண்ட்ரி கேனலோட ஸ்ட்ரக்சர் எக்ஸ்ப்ளனேஷன் கிடையாது. அதுக்கப்புறம் 5.2 வந்து டைஜஷன் இன் ஸ்டொமக்கில் வந்து ஸ்மால் இன்டஸ்டைன் பக்கல் கேவிட்டியில் எப்படியெல்லாம் நடக்குதுன்றதை நம்ம பார்த்தாச்சு. இப்போ 5.3 அப்சார்ப்ஷன் அண்ட் அசிமிலேஷன் ஆஃப் ப்ரோட்டீன், கார்போஹைட்ரேட்ஸ் அண்ட் ஃபேட்ஸா. இது எல்லாமே இருக்குது உங்களுக்கு, இது ஃபுல்லாக நீங்கள் எழுதணும். அதுக்கப்புறம் வந்து எஜஷன் வந்து 5.4 ஃபுல்லாக வரைக்கும் தான், 5.3 ஃபுல்லாக, அதுக்கப்புறம் 5.4 எஜஷன் வரைக்கும் இருக்குது. 5.5 கிடையாது உங்களுக்கு எஜஷன், 5.5 கிடையாது உங்களுக்கு. அதுக்கப்புறம் 5.6 தான். நெக்ஸ்ட் வந்து 5.6 நியூட்ரிஷனல் அந்த டைஜஸ்டிவ் டிஸார்டர், இது ஃபுல்லாக உங்களுக்கு இருக்குது. அதில் வந்து என்னென்ன எழுதுவீங்கன்னா, ப்ரோட்டீன் எனர்ஜி மேல் நியூட்ரிஷன், இன்டைஜஷன், கான்ஸ்டிபேஷன், வாமிட்டிங், அதுக்கப்புறம் ஜாண்டிஸ், கால் ஸ்டோன்ஸ், அப்பண்டிசிட்டிஸ், ஹியாட்டிஸ், ஹெரினா, டயரியா, இதெல்லாமே வந்து டிசீஸா, ஒபீசிட்டி, பெப்டிக் அல்சர், இது எல்லாமே இன்க்ளூடட் ஆகுது இந்த லெசனில். ஓகேவா, 5th லெசனில் இதெல்லாமே சேருது உங்களுக்கு 5th லெசனில். ஓகேவா, இது வரைக்கும் 5th லெசன். லாஸ்ட்டு எண்டு வரைக்கும் உங்களுக்கு அந்த லெசனில் இருக்குது. 5.1, 5.2, அதுக்கப்புறம் 5.3, 5.4, அதுக்கப்புறம் லாஸ்ட். நான் வந்து காமிச்சேன், நம்பர் மாற்றி சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். நான் முன்னாடி பார்த்ததை ஒரு தடவை நீங்கள் பார்த்துக்கோங்க, முன்னாடி காமிச்சதை. நெக்ஸ்ட் லெசன் 6th லெசனா, 6th லெசன் ரெஸ்பிரேஷன் லெசனில் என்னென்ன டாபிக் இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். 6th லெசன் இன்ட்ரொடக்ஷன் ஃபுல்லாக இருக்குது உங்களுக்கு. அதுக்கப்புறம் வந்து 6.1 ரெஸ்பிரேட்டரி ஃபங்க்ஷன் மட்டும்தான், அந்த 4-5 பாயிண்ட் மட்டும்தான் எழுதணும். 6.2 கிடையாது உங்களுக்கு, 6.1 இருக்குது, 6.2 கிடையாது. அதுக்கப்புறம் வந்து 6.3 தான், 6.3 மெக்கானிசம் ஆஃப் ப்ரீத்திங் அந்த டாப்பிக்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அந்த டாப்பிக்லேருந்து எது வரை எண்டு வரைக்கும் எதுலேருந்துனா ஸ்டார்டிங்லேருந்து நம்ம பார்த்தோம் இது வரைக்கும், 6.3.1க்கு முன்னாடி வரைக்கும், கிளினிக்கல் அசஸ்மெண்ட் ஆஃப் பர்சன் பல்மனரி ஃபங்க்ஷன், இது வரைக்கும் உங்களுக்கு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ், 6.4 நெக்ஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகுது. எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ்லேருந்து 6.4 ஃபுல்லாக, 6.4 ரெஸ்பிரேட்டரி பிக்மெண்ட்ஸ் சேரும், அதில் ஹீமோக்ளோபின், மெத்திமோக்ளோபினா, இதுவும் வருது உங்களுக்கு. அதுக்கப்புறம் 6.5 ட்ரான்ஸ்போர்ட் ஆஃப் கேஸஸ் இது வரைக்கும் உங்களுக்கு இருக்குது. 6.5.1 ஃபுல்லாக இருக்குது ட்ரான்ஸ்போர்ட் ஆஃப் ஆக்சிஜன் வரைக்கும், 6.5.2 கிடையாது உங்களுக்கு. அதுக்கப்புறம் வந்து 6.6 ரெகுலேஷன் ஆஃப் ரெஸ்பிரேஷன்லேருந்து, ரெஸ்பிரேஷன் அந்த டாபிக் ஃபுல்லாக. அதுக்கப்புறம் 6.7 ப்ராப்ளம்ஸ் இன் ஆக்சிஜன் ட்ரான்ஸ்போர்ட், என்னென்ன ப்ராப்ளம்ஸ்லாம் இன்வால்வ் ஆகுதுன்றத கேட்டிருக்காங்க, அதுவும் 6.7. அதுக்கப்புறம் 6.7க்கு அப்புறம் 6.8 கிடையாது, 6.9 எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஸ்மோக்கிங். 6.9 ஃபுல்லாக அந்த லாஸ்ட் லெசன், லாஸ்ட் பேஜ் வரைக்கும், அந்த லெசனோட லாஸ்ட் பேஜ் வரைக்கும் 6th லெசனாக. நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுக்கு 7th லெசனாக, 7th லெசனில் என்னென்ன இன்க்ளூட் ஆகிருக்குன்றதை நம்ம பார்க்க போகிறோம். பாடி ஃப்ளூயிட்ஸ் அந்த சர்க்குலேஷன் அந்த லெசனில், யூனிட் 7th லெசனில் இன்ட்ரொடக்ஷன் ஃபுல்லாக இருக்குது உங்களுக்கு. அதுக்கப்புறம் வந்து
7.1 body fluids உங்களுக்கு ஃபுல் டாப் ஃபுல்லாக இருக்குது 7.1ல். அதுக்கப்புறம் வந்து காம்போஷன் ஆஃப் பிளட் வரைக்கும் 7.1ல் காம்போஷன் ஆஃப் பிளட் வரைக்கும் மட்டும் நீங்கள் எழுதினா போதும், 7.1.1 உங்களுக்கு கிடையாது. அதுக்கப்புறம் வந்து 7.4 தான், நெக்ஸ்ட்டு வந்து 7.4 ஹியூமன் சர்க்குலேட்டரி சிஸ்டம், அது வந்து 7.4 ஃபுல்லாக, 7.4.1 உங்களுக்கு கிடையாது. அதுக்கப்புறம் வந்து 7.6, 7.6ல் ரெகுலேஷன் ஆஃப் கார்டியக் ஆக்டிவிட்டியில் அது. அதுக்கப்புறம் 7.7 டிஸ்ஆர்டர் ஆஃப் சர்க்குலேட்டரி சிஸ்டமாக, ஸ்ட்ரோக்கு, மயோகார்டியல் இன்ஃப்ராக்ஷன் இதெல்லாமே எழுதிடுவீங்க. மயோகார்டியல் இன்ஃபெக்ஷன், ஹார்ட் ஃபெயிலியர் அந்த டாபிக் ஃபுல்லாக வரும். அதுக்கப்புறம் ரியமட்டைட் ஹார்ட் டிசீஸ் அந்த டாபிக் அது வரைக்கும், ரியமட்டைட் ஹார்ட் டிசீஸ் 7.7 ஃபுல்லாக, 7.8 உங்களுக்கு கிடையாது. அதுக்கப்புறம் 7.8 கிடையாது. இதோட உங்களுக்கு இந்த லெசன் வந்து ஓவர் ஆகுது 7th லெசனில். நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம 8th லெசன் கண்டினியூவாக நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.